ஹாய், ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஃபேஸ்புக் இல்ல யூடியூப் எல்லாம் ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ வரும். என்னன்னா இந்த ஃபைட்டிங் வீடியோஸ், இந்த ஸ்லாப் ஃபைட், ஒருத்தங்களை வந்து இப்படி அடிக்கிறது, ஒருத்தங்க பலார்னு அடிக்கிறது, அதுவும் பவுடர்லாம் தடவி வந்து ஏதோ ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி வந்து அதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ரியல் ஸ்போர்ட்ஸ் பிஹேவியரே கொடுத்து ரியல் ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் இது அபிஷியலா ஸ்போர்ட்ஸா? இந்த மாதிரி ஒரு டெட்லியஸ்ட் கேம் எல்லாம் எப்படி என்கரேஜ் பண்றாங்க? ஏன் வந்து இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் வந்தது? எதுக்காக இது வந்து எப்படின்னா, இது யூடியூப், இன்ஸ்டா இந்த மாதிரி, ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியால சின்ன பசங்க ஸ்க்ரால் பண்ற வீடியோஸா இருக்கட்டும், பெரியவங்க ஸ்க்ரால் பண்ற வீடியோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எங்கேயாவது பரவிடுமோ இந்த மாதிரி? ஏன்னா அது பார்க்கும் போதே தெரியுது, ஏன்னா ஒருத்தங்களை போட்டு அந்த அளவுக்கு வேகமா அடிக்கும் போது அது என்ன ஆகும், அவங்களோட நிலைமை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி கொஞ்சம் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். இது எப்படி வந்து உருவாச்சு, என்ன மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க, என்னென்னலாம் நடந்திருக்கு, இதனால யாராவது இறந்துருக்காங்களா, இல்ல இந்தியால வந்து இது எப்படி வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் எப்படி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா பார்த்தேன். எஸ், அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாப் ஃபைட்டிங் அப்படின்றது வந்து ஜப்பான்ல 1986 எடுத்துட்டு வராங்க ஒரு ஃபைட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, யூஎஸ்ஏ, யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இது வைடா ஸ்ப்ரெட் ஆகுது. ஆப்வியஸா வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப யூரோப், யூஎஸ்ஏ அப்படின்னா யூரோப் மாதிரி நேஷன்ஸ் கூட இல்ல, இந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸ் மூலியமா நிறைய பணம் வந்தா கூட இல்ல, சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்த யூரோப் பார்ப்பாங்க. பட் யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், டபிள்யூ டபிள்யூஇ இதுல எல்லாத்தையும் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டிங் கம்ஸ் ஒரு ஃபைட்டை வந்து ரொம்ப நாளா, அதாவது நம்மளுக்கு நினைவுக்கு தெரிஞ்சே வந்து அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பணம் பார்த்துட்டாங்க, ஒரு இன்கம் பார்த்துட்டாங்கன்னா அதை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரிதான் யூஎஸ் இதை வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே ஈக்குவலுக்கு வந்து ரஷ்யா, நீங்க அந்த வீடியோஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து, அதாவது அவங்களோட உடல் வாகுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ரஷ்யன்ஸ் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க அமெரிக்கன்ஸை கம்பேர் பண்ணும்போது, அந்த அளவுக்கு வந்து ஒரு உடல் வாகு இருக்கவங்க அதே ஈக்குவலா இருக்கவங்க ஒருத்தங்களை அடிக்கும் போது அதே இம்பாக்ட் தான் மாறி மாறி இருக்கும். அவங்க அதை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்கள இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் இது ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்டா? உண்மையாலுமே கிடையாதுங்க, இந்த ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்லயே வராது. ஒரு ஸ்போர்ட்னா வந்து இல்ல, ஒரு ஃபன் இருக்கணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்தாதான் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்னு சொல்லப்படுது. சரி, ஓகே, இது வந்து இந்த ஆஸ்பெக்ட்ல பேசுறதை விட இதுல வந்து களத்துல இறங்கி இதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இது வந்து 2 players, அந்த 2 players இந்த லீகை வந்து யூஎஃப்ஓ அதுக்கப்புறம் ரஷ்யா மாதிரி இடத்துல நடத்தும் போது ஒரு $2,000 $3,000 வந்து ப்ரைஸ் பண்ணி செட் பண்றாங்க. மொத்தம் 10 round ஆங்க. அந்த 10 round அதாவது ஒருத்தர் வந்து அடிக்கிற ஸ்லாப் இருக்குல்ல, அந்த ஸ்லாப்போட வெயிட்டேஜை பொறுத்தும், அதாவது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துவீங்க. இப்ப வரப்போற பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இல்ல, அந்த அடி வாங்கினவங்களோட ஃபேஸ் அவ்வளவு தூரத்துல ஸ்வெல் ஆயிருக்கும், ஸ்வெல்ன்றதெல்லாம் வேற, வீங்கி இருக்கிறதெல்லாம் வேற, நிலை குழஞ்சிருக்கும், அப்படியே மூஞ்சி பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நிலை குழஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ரூல்ஸ்ல வந்து ஃபாலோ பண்றாங்க. மொத்தம் 10 round சப்போஸ் வந்து ஒருத்தர் அடி வாங்கிட்டு அந்த அடியை வந்து சஸ்டெயின் பண்ணிடுறாரு, அப்படியே நின்னுடுறாரு, 60 செகண்டுக்குள்ள திருப்பி அவர் ரெடி ஆகல அப்படின்னா அவர் வந்து தோத்துட்டதா அர்த்தம். அதெல்லாம் தாண்டி வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. அதாவது இது வந்து உமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே காமனான விஷயம். அதை தவிர்த்து ஹவு மச் டேமேஜ், எவ்வளவு டேமேஜ் ஏற்படுத்திருக்கீங்க ஆப்போனண்ட்டுக்கு இருக்கவங்களுக்கு, அது இல்லாம வந்து ஒரு 3 to 5 அடி, அதாவது 5 slap விழும்போதே ஒருத்தங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிருமா, அதை பேஸ் பண்ணி நிறைய போறாங்க. அதுக்கப்புறம் வந்து முக்கியமா, அதாவது இன்னும் கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப்பர் அனலைஸ் பண்ணி பார்த்தா என்னன்னா, ஒருத்தங்களை அடிக்கும் போது சில நம்ம ஊர்ல எல்லாம் அடிக்கும் போது எக்ரி வந்து அடிப்பாங்கல்ல, அது மாதிரி அடி எல்லாம் வாங்கியிருக்கோம் நம்மளும், கொடுத்துருக்கோம், அப்படி கொடுத்தானா அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் எழுந்திரிக்க முடியாதுன்னு ஆயிடும். அந்த மாதிரி வந்து கால் வந்து தரையில இருந்து தூக்கியோ அந்த மாதிரி எல்லாம் அடிக்க கூடாது அப்படின்ற ரூலு. அதுக்கப்புறம் நிறைய நின்ன இடத்துல இருந்துதான் அடிக்கணும். அப்புறம் வந்து முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தவடை, அதுக்கப்புறம் வந்து இந்த சீக்ஸ் கிட்ட இங்க, அதுக்கப்புறம் கண்ணு, அப்புறம் வாய், அப்புறம் இந்த தலைப்பகுதி, முக்கியமா இந்த தொண்டை குழா, இந்த இடத்துல எல்லாம் வந்து அடிகள் படக்கூடாது. கம்ப்ளீட்டா இந்த பாம்ல இருக்க, பாம் ஆப்போசிட்ல இருந்து வாங்குறோம்னா இந்த பாம் இந்த உள்ளங்கையில வந்து இந்த விரலோட சேர்த்து இந்த இடத்துல மட்டும்தான் அந்த அடி படணுமா, அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் அந்த கேமிங்கான ஸ்லாப் ஃபைட்டிங்கான ரூலா. எஸ், அதாவது வந்து இது என்ன மாதிரியான கேம் தெரியல, பட் இதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வேற வச்சிருக்காங்கன்னு போது லைட்டா வந்து எப்படி தோணுதுன்னா, ஓகே, ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ற ஒரு கேமை வந்து இப்படி உண்மையாலுமே ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்டா மாத்துறது நியாயமானே தெரியல. ஓகே, அதெல்லாம் தவிர்த்து இந்த கேமை வந்து என்கரேஜ் பண்றவங்களும் இருப்பாங்க, டிஸ்கரேஜ் பண்றவங்களும் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து
நியூரோ சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, என்னன்னா அவங்க ஃபுல்லா வந்து இந்த நரம்பியலை பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ற டாக்டர்ஸா இருக்கட்டும் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேமை கம்ப்ளீட்டா பேன் பண்ணுங்க, கண்டிப்பா பேன் பண்ணணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்களை நம்ம அடிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப ரக்பி எடுத்துங்க, இல்லைன்னா வந்து கார், இப்ப ஒரு ஃபைவ் ரேட்டிங் உள்ள ஒரு கார் எடுத்துங்க, எல்லாத்துலயுமே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்டா கொடுக்குற விஷயம் என்னன்னா, ஈவன் கிரிக்கெட் எந்த ஒரு விஷயமா எடுத்துனாலும் ஹெல்மெட், அடுத்தது காட், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர் பேக், அது கார்ல எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாதிரி எதுக்கு வந்து இம்பாக்ட் அதிகமா இருக்கும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம தலையை காப்பாத்திட்டோம், நம்ம பிரெயினை காப்பாத்திட்டோம்னாலே இல்ல, மற்ற உடம்புல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வில் பவர்லயாச்சும் வந்து காப்பாத்திடலாம் அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸே வந்து தலைக்கு கொடுக்குறாங்க. அந்த தலைப்பகுதியை அடிக்கிறதுனால, அதுவும் அவ்வளோ இம்பாக்டான ஒரு ஃபோர்ஸ்ல அடிக்கிறதுனால, கண்டிப்பா வந்து நரம்பு எல்லாம் வந்து அந்த பிரெயின்ல இருக்க நர்வ்ஸ் எல்லாம் வந்து நிலை குளிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து கண்டிப்பா பேன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் தவிர்த்து என்னென்ன மாதிரி வியாதி வரும் இந்த பர்டிகுலர் கேமால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிமென்ஷியா, அதாவது வந்து மறந்துடுவாங்க என்ன நடக்குது என்ன நடந்தது அப்படின்றத மறந்துடுவாங்க. அடுத்தது வந்து பிரெயின்ல இருந்து பிளீடு, அதாவது நம்ம ஒருத்தங்களை வேகமா அடிக்கும் போது இல்ல, நம்மள சொல்லி வளர்த்த விதம் நம்ம ஊர்லயே இல்ல, தலையில அடிக்காதப்பா அப்படின்வாங்க. எஸ் இன்ஃபேக்ட் எவ்வளவு ஹை லெவல் ட்ரீட்மெண்டா இருந்தாலும் தலையில கையை வைக்க மாட்டாங்க, தலையில அடிக்கிறதுனால என்ன ஆகும், எவ்வளவு சீரியஸான காஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி தலையில அடிக்கிறதுனால பிரெயின் இன்ஜுரி, பிரெயின்ல இருந்து பிளட் பிளீட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி வந்து பிளட் பிளீட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆர்கன் ஃபெயிலியர்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் வந்து வழிவகுக்கும் அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒருத்தங்க வந்து ப்ரொஃபஷனலா இந்த ஸ்போர்ட்டை ஹேண்டிலே பண்ணாலும், அவங்க எவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, நிறைய கேம்ஸ் விளையாடிட்டே இருப்பாங்க அவங்க. அப்படி விளையாடும் போது தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு பத்து ரவுண்ட்ல இருக்குன்னா, ஒரு அஞ்சு ரவுண்ட்லயோ ஆப்போனண்ட்டை வீழ்த்தினா கூட அவங்க அஞ்சு அடி வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்கினோட நிலைமை என்னன்னா, இப்போ அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரனாலும் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி ஞாபகம் மதி, டிமென்ஷியா, இந்த பிரெயின்ல இருந்து பிளீட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு சின்ன இம்பாக்ட் கூட தாங்காம இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கேம் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஃபீலு. எஸ், அதாவது வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேமால கண்டிப்பா வந்து விக்டீம் இல்லாம நம்ம பேசவே முடியாது, ஏன்னா இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு ப்ரூஃப் இல்லாம நம்மள பேசவே முடியாது. எஸ், 2021 நவம்பர்ல வந்து நடந்த ஒரு கேம்ல ஆர்தூர் வால்க்சாக் அப்படின்ற ஒரு பிக்சர் கூட நீங்க பாக்கலாம். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, லைவ் கேம்ல சிக்ஸ்த் ரவுண்ட்ல அவர் அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்கும் போது டக்குன்னு வந்து ஸ்டன் ஆகி கீழே விழுந்துட்டு இருக்காரு. ஆமா, விழுந்துட்டார், அவ்வளவுதான். விழுந்த பிறகு என்னன்னு செக் பண்ணும் போது பிரெயின்ல இருந்து பிளீட் ஆகி நவம்பர் 21 அடிபட்டவர் 26 எல்லா ஆர்கனும் ஃபெயிலியர் ஆகி இறந்துட்டாருங்க. சுத்தமா அவர் இறந்தே இறந்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு சீரியஸான கேம் இந்த கேம் வந்து, அதை வந்து என்கரேஜ் வேற பண்றாங்க. எஸ், இதை என்கரேஜ் பண்றது யார் அப்படின்னா, வந்து இதை பர்டிகுலரா எடுத்து நடத்துற யூஎஃப்சி பிரசிடென்ட் டான் வைட், டானா வைட் அவரு. ஆக்சுவலா அதாவது என்னதான் ஆப்போனன்ஸ் இருந்தாலும் அந்த என்கரேஜ் பண்றவங்க ஒருத்தங்கனால, அவர் சொல்ற சில்லி ரீசன்ஸ்ல என்ன தெரியுமா, இதனால அதிகமா இன்கம் ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நீங்க மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ், குங்ஃபூ இதெல்லாம் வந்து கத்துக்கிறீங்களா, அதுவும் தற்காப்பு கொலை, அதுலயும் தானே அடிப்படுது, அப்படி கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதுக்கு ஈக்குவலான ஸ்போர்ட் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம 2017-18 வந்து அதிகமா வந்து யூடியூப் வியூஸ் கிடைச்ச வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதனாலயும் நாங்க இதை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் வந்து சில்லியான ரீசன்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரெண்டு ரெஃப்ரீஸ் இருக்காங்க, மூணு ஜட்ஜஸ் இருக்காங்க, எப்பவுமே மூணு ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கு, அதாவது டாக்டர்ஸ் வந்து சுத்தி இருப்பாங்க, நாங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றோம் அப்படின்றது. எஸ், நீங்க இது வரைக்கும் பார்த்த ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே இல்ல, உண்மையா சொல்ல போனா இவங்க சொல்ற எல்லா விஷயமே இருக்கும். ஆம்புலன்ஸ் இருப்பாங்க, டாக்டர்ஸ் இருப்பாங்க, பிசிஷியன்ஸ் இருப்பாங்க, எமர்ஜென்சியா வந்து பிசியோதெரபிஸ்ட் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஆனா ப்ராப்ளம்ன்றது அவங்களுக்கு கையில கால உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில படமே தவிர, ஸ்ட்ரெயிட்டா தலையில இன்ஜுரி ஆகி அப்படின்றதால ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். இந்த நேரத்துல வந்து பர்டிகுலரா பிலிப் ஹியூஜஸ், அதாவது வந்து ஆஸ்திரேலியன் ஓபனிங் பேட்ஸ்மேன் வந்து ஹெல்மெட் போட்டு இருந்தோம், பின்னாடி வந்து தலையில பட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட இறந்து ஒரு 7 இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் நம்ம கூட இல்ல, அவரை நம்ம வந்து வந்து அந்த டைம்ல வந்து கண்டிப்பா மெமரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஹெட்ல வந்து இன்ஜுரியா ஏற்பட்டா அது எவ்வளவு விபரீதமா முடியும் அப்படின்றது வந்து பிலிப் ஹியூஜஸ் தான் ஒரு மிகப்பெரிய விக்டீம் ரீசன்ட் டைம்ஸ்ல, மாடர்ன் டேஸ்ல. இதெல்லாம் தவிர்த்து இந்த ஃபவுண்டர், இந்த பர்டிகுலர் கேமுக்கு வந்து அனுமதி கொடுத்த ஒருத்தர் இருக்காரு, சேர்மன், ஃபார்மர் சேர்மன். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என் லைஃப்ல பண்ண பெரிய தப்பே இதுதான், நான் இதுக்கு அப்ரூவ் கொடுத்தது தான். அது மட்டும் இல்லாம கோ ஃபவுண்டர் கிறிஸ் நோவின்ஸ்கி, அவர் சிஇஓ ஆஃப் த கன்கஷன் லீகசி ஃபவுண்டேஷன், கன்கசி லீகசி ஃபவுண்டேஷன், கன்கஷன் லீகசி ஃபவுண்டேஷன் தான் என்னன்னா,
ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸோட பிரெயினை பாதுகாக்குது. அதாவது வந்து அவங்க பிரெயின் வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகாம இருக்கு, அவங்க வந்து என்னதான் வந்து பிசிக்கல்லா ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் அவங்களோட பிரெயின் சப்ஜெக்ட் டு எந்த ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு வந்து இதுக்கான ஃபவுண்டேஷன்ல இருக்கவங்க சொல்றாங்க. இந்த கேம் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டூபிட் திங்ஸ், அதாவது வந்து மிஸ்டேக்லாம் கிடையாது, ஸ்டூபிட் திங்ஸ், ஒரு பைத்தியகாரத்தனமான கேம் அப்படின்றாங்க. எஸ் உண்மையா சொல்ல போனா அது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான கேம் தான். இங்க வேற எந்த ஒரு ப்ராப்ளம், அதாவது பிசிக்கலா வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் ரெஸ்லிங் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம், பட் தலையை வந்து ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு அஃபெக்ட் பண்ற எந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப நாளா சஸ்டெயின் பண்ணக்கூடாது. இது என்னோட பர்சனல் வியூ. கண்டிப்பா இந்த ஸ்லாப் ஃபைட்டிங் வந்து கண்டிப்பா வந்து என்கரேஜும் பண்ணக்கூடாது, அதே சமயம் வந்து எவ்வளவு சீக்கிரமா முடியுதோ அதை பேனும் பண்ணி ஆகணும். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வீடியோஸை பாக்குற எல்லாருமே வந்து இல்ல ஏதோ ஒரு கட்டத்துல ஓ இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்குமே அதுதான் என்னோட முக்கியமான மோட்டிவ். இதெல்லாம் தவிர்த்து இந்தியாவில இந்த கேம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எஸ் இந்தியாவில வந்து ஸ்லாப் கபடி அப்படின்ற பேர்ல இந்த கேம் இருக்கு, பட் வந்து அந்த அளவுக்கு ஒரு காசு பார்த்து இல்லைன்னா வந்து என்கரேஜ் பண்ற கேம்லாம் இது கிடையாது. எங்கேயாவது கிராமங்கள்ல இது அப்பப்ப நடக்குமே தவிர அது கூட இந்த அளவுக்கு வந்து ஃபோர்ஸா ஒருத்தங்களை அடிச்சு கொல்ற அளவுக்கு எல்லாம் நடக்காது. எஸ் அத மாதிரி விக்டீம் அப்படின்றது இந்தியாவில கிடையாது, பட் ஆனா இந்தியாலுமே இந்த கேம் நடந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து நடக்கக்கூடாது, கண்டிப்பா இதை வந்து பேன் பண்ணிடணும் இந்த கேம், இப்படி எல்லாம் தேவையே கிடையாது. சப்போஸ் வந்து ஸ்லாப் ஃபைட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களோட ரியாக்ஷன் என்ன, இந்த வீடியோவை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, ஸ்லாப் ஃபைட்டிங் வேணுமா வேணாவா, சப்போஸ் வேணும்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, வேணாம்னா உங்க கமெண்ட்ஸ் என்ன, இதை ஸ்போர்ட்ஸா ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கண்டதே பேசுற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பாபாய், சி யூ. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க, பாபாய்.